பேசிக்காவே இந்தியா பாகிஸ்தான்ன்ற பஞ்சாயத்தே வந்து காங்கிரஸ்ல தான் வருது. பிரிவினை கேட்ட இஸ்லாமியர்களை இந்தியாவால் அல்லது வந்து காங்கிரஸால் அல்லது பிரிட்டிஷாரால் எந்த காரணத்தை சொல்லியும் அமைதிப்படுத்தவே முடியாது. பாகிஸ்தானுடைய எதிரி இந்தியா, பாகிஸ்தானுடைய பிரச்சனை காங்கிரஸ். 1947 நிலவரம் அதுதான். இப்போ பாகிஸ்தான்காரர் ஒருத்தர் ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச்சுக்கு ஃபயர் விட்டுட்டாரு அப்படின்றதுனால இவர் பாகிஸ்தான் கைக்கூலினா, அப்போ நீ இஸ்ரேல் கைக்கூலி, அமெரிக்க கைக்கூலி, லண்டன் கைக்கூலி, பிரான்ஸ் கைக்கூலி, இலங்கை கைக்கூலி, சீன கைக்கூலி, இப்படி எத்தனை நாட்டு கைக்கூலினாலும் சொல்லலாம். ஏன்னா இவர் தான் சொல்றாரு உலக நாடுகளே என்று தரவிருக்கிறது. அப்படி பன்னாட்டு கைக்கூலியா? அப்படிதான் நாங்கள் கேள்வி வரணும். இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப நாள் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம். சென்னை க்ரௌடு பாகிஸ்தான் வீரர்கள் சதமடித்தார்கள் என்றால் எழுந்து நின்று கைதட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடும். அப்ப சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் கைக்கூலிங்களா? ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாங்க, இந்தியாவை பற்றி நீங்கள் நினைத்து வைத்திருக்கும் சித்திரம் தவறுன்றத உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கா இல்லையா? ஆனா அதெல்லாம் இன்டர்பிரட் பண்றாங்க, பாகிஸ்தான்காரோட நெருக்கமா இருக்காங்க. எல்கே அத்வானி எங்க பிறந்தாரு? அவருடைய பெர்த் பிளேஸ் என்ன? ஒரு ரத யாத்திரை நடத்தினது பாகிஸ்தான் காசம் என்றதுனா, அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தது பாகிஸ்தானுக்காக ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தாரா? இது கேட்கலாம்ல, இடம் இருக்குல்ல. ஏன்னா இவர் லாகூர்ல பிறந்திருக்காரு. இவங்க தானே சொல்றாங்க பிறக்கும் போதே ஆயுதத்தோட பிறக்கிறாங்க அப்படின்னு. மனிதரை மனிதர் நேசிப்போம்ன்றது அடிப்படையான தத்துவம். இதை வந்து இன்டர்பிரட் பண்ணி இதை வந்து திரித்து பேசுவதற்கெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலையும் ரொம்ப ஜெய் அனுமார்னு கோஷம் போட சொல்றாரு. எங்க கோஷம் போட சொல்றாரு? நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள உள்ள போவீங்க இல்லையா, உள்ள போகும்போது அந்த பட்டனை அமுக்குவீங்களே, அப்ப சொல்லுங்க ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு பேசுறது. இது மத விருப்பியா? இப்படி பேசி ஒரு ஓட்டு கேட்கிறாரு. ஓட்டு கேட்கறது தேர்தல் ஆணையம் கூட்டிட்டு வேடிக்கை பார்க்குது. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது அப்படின்றதுக்காக இந்தியர்கள் வந்து கோவப்படுறாங்க. கோவப்பட்டு கோர்ட்டுக்கு போனா கோர்ட் என்ன சொல்றது? தேர்தல் ஆணையம் அவங்க நேர்மையானவங்க, நீங்க அப்படிலாம் சந்தேகப்படக்கூடாது, அவ சொல்றது அப்படியே நீங்க கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து யார் என்னதான் கேட்கறது? அவரால் தான் செய்த சாதனைகளை முன்வைத்து ஓட்டு கேட்க முடியல, தான் செய்த நலத்திட்டங்களை முன்வைத்து ஓட்டு கேட்க முடியல, இது எதுவுமே கை கொடுக்கலன்ற பட்சத்துல கடைசியில எதை கையில் எடுக்கிறாரு? பிரம்மாஸ்திரமாக இந்த நாட்டை பிளந்து விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவை கையில் எடுக்கிறார். இது வெற்றி தோல்வி என்பதை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆபத்தை இந்தியாவிற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரே இரவில் எந்த ஹிட்லரும் உருவாக்கப்பட்டது கிடையாது. முசோலினி ஒரே இரவில் உருவாக்கப்பட்ட ஆள் கிடையாது. ராஜபக்சேக்கள் ஒரே இரவில் உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்தியா மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எந்த ஜனநாயகமாக இருந்தாலும் அந்த ஜனநாயகத்தை மெல்ல 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 செல்லரித்து 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 உளுத்து போக வைத்து அதன் மீது ஏறி அமர்வதுதான் பாஸ்டர். பேரலை நேரில் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அடைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வாரணாச்சலம் நீங்க தான் வரும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா பாகிஸ்தானை கையெழுத்திருக்கிறார் பிரதமர் மோடி. பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் வந்து ராகுல் காந்தியை பாராட்டி பேசியிருக்காரு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த டிபேட்ல கூட பாஜகவினர் வந்து காரணமா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் பிரதமர் மோடி கை கொடுங்க நினைக்கிறாரு அவரு? இல்லை, முதல்ல பாகிஸ்தான் பிரச்சாரம் ராகுல் காந்தியை பாகிஸ்தான் ஆதரிக்குது அப்படின்றதே வந்து ஒரு வடிகட்டிய போய் ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஏதோ ஒரு காணொலியை பகிர்றாரு. இப்போ அதற்கு பிறகு இவர் என்ன சொல்றாரு? பாருங்க பாருங்க, பாகிஸ்தான்காரங்க வந்து ராகுல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, ராகுலை பார்த்து பாகிஸ்தான் அழுகிறது, ஐயோ இப்படி காங்கிரஸ் அழிகிறதே அப்படின்றத நினைச்சு பாகிஸ்தான் அழுகுது அப்படின்னு சொல்றாரு. சி, பேசிக்காவே இந்தியா பாகிஸ்தான்ன்ற பஞ்சாயத்தே வந்து காங்கிரஸ்ல தான் வருது. காங்கிரஸுக்குள்ளதான் அந்த பிரச்சனையே வருது. முகமது அலி ஜின்னாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு, இஸ்லாமியர்களுக்கு இங்கு வாழ்வதற்கு இடம் இருக்குமா இருக்காதா, சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய இடம் என்ன அப்படின்ற கேள்விகளெல்லாம் முன்னெடுப்பப்பட்டு தான் இந்தியா பாகிஸ்தான் என்கின்ற இரண்டா, அதாவது எந்த காரணத்தை சொல்லியும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியலை. பிரிவினை கேட்ட இஸ்லாமியர்களை இந்தியாவால் அல்லது வந்து காங்கிரஸால் அல்லது பிரிட்டிஷாரால் எந்த காரணத்தை சொல்லியும் அமைதிப்படுத்தவே முடியல, அதில் தான் பிரிந்து போகிறாங்க. அப்போ பாகிஸ்தானுடைய முதல் எதிரி இந்தியாவா காங்கிரஸா? பாகிஸ்தானுடைய எதிரி இந்தியா இல்ல, பாகிஸ்தானுடைய பிரச்சனை காங்கிரஸ். இந்தியா வெற்றி பெற்று ஆட்சி, இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் அமைய போகுது. அப்ப அவருடைய பேச்சுவார்த்தை என்பது இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களிடமும் அல்ல, அவருடைய பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸிடமும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமும் டொமினியன் ஆஃப் இந்தியாவிடமும் தான் அவருடைய பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ அவருடைய பிரதான சிக்கலை வந்து இந்தியா அப்படின்ற அரசு முறை எப்படி இயங்கும், அந்த அரசு முறையை யார் உருவாக்க போகுது அப்படின்னா காங்கிரஸ் உருவாக்க போகிறது. அப்ப காங்கிரஸ் உருவாக்க போகின்ற இந்த அரசு முறை இஸ்லாமியர்களை உள்ளடக்கியதாக இருக்குமா, இஸ்லாமியர்களை சமத்துவமான பாவிப்பதாக இருக்குமான்ற கேள்விகள் எல்லாம் முன்வைத்துதான்
புரிஞ்சு போறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய முதல் எதிரின்றது இந்தியா அப்படின்ற நாடு அல்ல, காங்கிரஸ் அப்படின்ற கட்சி. ஆமா தானே, 1947 நிலவரம் அதுதான். அதற்கு பிறகு காங்கிரஸ் வந்து படிப்படியாக படிப்படியாக நகர்ந்து இன்றைக்கு எங்க வந்து நிக்கிது அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளித்தல் அப்படின்னு வந்து நிக்கிது. இதை எப்ப கேட்டாரு முகமது நிஜினா? 1947 கேட்டாரு. அன்னைக்கு இதை கன்வின்ஸ் பண்ண முடியல, ஏன்னா அன்றைய பவர் ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தது. இப்போ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரக்சரை யார் வச்சிருக்கா அப்படின்னா, பிரதமர் மோடி தான் வச்சிருக்காரு. இப்போ பாகிஸ்தான்காரர் ஒருத்தர் ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச்சுக்கு ஃபயர் விட்டுட்டாரு அப்படின்றதுனால இவர் பாகிஸ்தான் கைகூலினா, நீங்க நல்லவர் வல்லவர் அப்படின்னு இப்ப போர் நடத்திட்டு இருக்கிறாரு நேத்தன்யா, அவர் சொன்னாரு மோடி இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாரு. அதாவது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக போரை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலின் பிரதமர் சொன்னார். அப்போ நீங்க இஸ்ரேல் கைகூலி அதானே. ஏங்க, ராகுல் பேசுறதுக்கு அவர் ஃபை விட்டாருன்றதுனால இவர் பாகிஸ்தான் கைகூலினா, அப்போ நீ இஸ்ரேல் கைகூலி, அமெரிக்க கைகூலி, லண்டன் கைகூலி, பிரான்ஸ் கைகூலி, இலங்கை கைகூலி, சீன கைகூலி, இப்படி எத்தனை நாட்டு கைகூலினாலும் சொல்லலாம். ஏன்னா இவர் தான் சொல்றாரு உலக நாடுகளே நீ வரவேற்கிறது. அப்போ நீ பன்னாட்டு கைகூலியா? அப்படிதானே கேள்வி வரணும். பாகிஸ்தான் உனக்கு பயிர் விடுதுன்றதுனால இவர் பாகிஸ்தான் கைகூலினா, நீ உலக நாடுகளின் கைகூலியா? அதை விட பெரிய ஆபத்தான ஆளா அப்படின்ற கேள்வி வருதுல்ல, இது யதார்த்தம் தானே? இன்னொன்னு என்ன சொல்றாங்க, பர்வேஸ் முஷாரப் பத்தி சொல்றாங்க. முஷாரப் வந்து ராகுல் பிரதமராக வர வேண்டும் விரும்பினார். முஷாரப் அப்படி எங்கேயும் சொல்லல. முஷாரப் தான் 2019 முன்னால ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இந்தியாவை பற்றிய பார்வை கேட்கப்படுகிறது, மோடியை பற்றிய கேள்வி வருகிறது. சரி, ஒரு பிரதமர்கிட்டயோ அல்லது வந்து ஒரு நாட்டின் தலைவர்கிட்டயோ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ரெண்டு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பேசிக்கா, இப்போ ஒரு நடிகையை பார்த்த உடனே அல்லது ஒரு நடிகரை பார்த்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்போம், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன கேட்போமா இல்லையா? இது ஒரு டெம்ப்ளேட்டான கொஸ்டின், ரொம்ப காலம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் அதை விட்டுருக்குறாங்க. சோசியல் மீடியால போட்டு வெடு வெடுன்னு வெளுத்ததுக்கு அப்புறம் விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி இந்திய நாட்டின் தலைவரோ பாகிஸ்தான் நாட்டு தலைவரோ ஒரு நேர்காணல் உட்காடுறாங்க, உலக நாடுகள் குறித்து பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கா, பாகிஸ்தானுடனான உறவு எப்படி இருக்கிறது, இந்தியாவுடனான உறவு எப்படி இருக்கிறது, சீனாவுடனான உறவு எப்படி இருக்கிறதுன்றது வந்து சவுத் ஏசியன் கான்டினென்ட்ஸ்ல வந்து தவிர்க்க இயலாத ஒரு கேள்வி. எல்லா நாட்டு தலைவர்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து முஷாரப் பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. மோடி வந்து ஒரு நண்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பர்வேஸ் முஷாரப் என்கின்ற ஒரு நபருடைய கருத்து. அதே போல ராகுல் காந்தியை குறித்து கேள்வி வருகிறது. ஏன் அப்படின்னா, தேர்தல் அது மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ராகுல் குறித்தான கேள்வி வருகிறது. ராகுல் குறித்த கேள்வி வரும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தார் வந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க, போனபோது ராகுல் அவர்களை அன்போடு உபசரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல என்ன சிக்கல், இதுல என்ன சிக்கல், இதன் மூலமாக அவர்களை ஏதாவது சதித்திட்டம் தீட்டுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்னு உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா? இந்தியாவினுடைய உளவுத்துறை என்ன சும்மா விட்டுருமா? ராகுல் காந்தி வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சதித்திட்டம் போட்டுட்டு போனாங்க அப்படின்னா, அது எங்க பார்லிமெண்ட் ஹவுஸ்லயே வச்சு, அதாவது பார்லிமெண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்திலேயே வச்சு சந்திக்கிறாங்க, அந்த சந்திப்பு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் அ மீட், ஒன்றும் இல்லை. யார் எந்த நாட்டில இருந்து வந்தாலும் அவர்களோடு சந்திப்பது அப்படின்றது வந்து ஒரு இயல்பான வழக்கம். காங்கிரஸுக்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது. என்ன மாதிரியான நீண்ட மரபு இருக்கிறது அப்படின்னா, சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருந்த போதில் இருந்தே அதே வீட்டில் ஜின்னாவை சந்தித்து நேரு பேசியிருக்கிறார். இதே பார்லிமெண்ட்ல வந்து மோதிலால் நேருவும் முகமது அலி ஜின்னாவும் பேசியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு நீண்ட ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. தனி மனிதனாக ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறது அப்படின்றத தாண்டி ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்காமல் இருப்பது அப்படின்றது யதார்த்தம். இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப நாள் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தோம், கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனா பாருங்க, சென்னை க்ரௌடு பாகிஸ்தான் வீரர்கள் சதமடித்தார்கள் என்றால் எழுந்து நின்று கைதட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடும். அப்ப சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் கைகூலிகளா? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்தே போனாலும் அப்ரிடி இன்னைக்கு சிக்ஸ் அடிக்கிறத பாக்கணும்னு ஸ்டேடியத்துக்கு போய் உட்கார்ந்தவன் ஆயிரக்கணக்கான பேரு, மிஸ்பா இன்னைக்கு எப்படி டிஃபெண்ட் பண்றாருன்றத பார்க்க போனவன் ஆயிரக்கணக்கான பேரு, அந்த ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் என்ன வேகத்துல ஓடி வந்து இன்னைக்கு பந்து வீச போதுன்னு பார்க்க போனவன் லட்சக்கணக்கான பேரு. இதெல்லாம் ஏன் பார்க்க போறோம்? தனி மனிதராக நாம் யாரையும் வெறுப்பவர்கள் இல்லை, யாரையும் வந்து உடனே போய் கட்டி அணைச்சு காதலித்து வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வைக்க போறவங்களும் இல்லை. அவர் ஒரு நல்ல பிளேயர், அவரை நான் வரவேற்கிறேன். ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாங்க, இந்தியாவை பற்றி நீங்கள் நினைத்து வைத்திருக்கும் சித்திரம் தவறுன்றதை உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கா இல்லையா? ஆனா அதெல்லாம் இன்டர்பிரேட் பண்றாங்க, பாகிஸ்தான்காரோட நெருக்கமா இருக்காங்க இப்படி சொல்றாருல்ல. அப்ப ஒண்ணும் இல்ல, இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு ஒரு விரிசல் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த விரிசல் அப்படின்றது வந்து அரசியல் ரீதியான விரிசல்.
இந்த விரிசலை வந்து சரி செய்ய வேண்டியது தேவையா இல்லையான்றதெல்லாம் தாண்டி ஒரு நாட்டிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். ஏன் பாகிஸ்தான்ல இருந்து எத்தனை பேர் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் மெட்ராஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுமா? ரீசெண்டா கூட ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு போறாங்க. ஏன் சென்னை வந்துட்டு போறாங்க? அப்போ அவரை அதுக்காக வந்து அவர் ஆயுதத்தோட இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரா? அப்ப தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்கள்லாம் வந்து அந்நிய நாட்டு கைக்கூலிகள்னு சொல்லிடுறதா? அப்படி அல்ல. அப்போ ரொம்ப இயல்பாக மனிதரை மனிதர் நேசித்தல் அப்படின்ற இடத்தில் இருந்து ஒருத்தரை உபசரிச்சு அனுப்பியிருக்கிறார். எல்கே அத்வானி எங்க பிறந்தாரு? அவருடைய பெர்த் பிளேஸ் என்ன? அப்போ ரத யாத்திரை நடத்தினது பாகிஸ்தான் காஷ்மீர் நடத்தினாரா? அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தது பாகிஸ்தானுக்காக ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தாரா? இப்படி கேட்கலாம்ல, இடம் இருக்குல்ல. ஏன்னா இவர் லாகூர்ல பிறந்திருக்காரு, இவங்க தானே சொல்றாங்க பிறக்கும் போதே ஆயுதத்தோட பிறக்கிறாங்க அப்படின்னு இவர் தான் பேசியிருக்கிறாரு. 2002 இவர் பேசியிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி 2002 செப்டம்பர் 9 கௌரவ யாத்திரா நடக்கும்போது ஆயுதமேந்திய குழந்தைகளை பிரசவிக்கின்ற இந்த முகாம்களுக்கு முகாம்களை அதாவது நிவாரண முகாம்களை நடத்திட்டே இருக்கணுமா அப்படின்றத அவர் கேட்கிறாரு இல்லையா? அப்ப பிறக்கும் போதே ஆயுதத்தோட பிறக்கிறாங்கன்ற டோன்ல தானே சொல்றாரு. அப்படியான ஒரு பிம்பம் தேவையில்லை, இங்கும் மனிதர்கள் வாழணும், அங்கும் மனிதர்களாக இருக்கிறோம், மனிதரை மனிதர் நேசிப்போம்ன்றது அடிப்படையான தத்துவம். இதை வந்து இன்டர்பிரட் பண்ணி இதை வந்து திரித்து பேசுவதற்கெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலை வேணும், ரொம்ப சேடிஸ்டான ஒரு மைண்ட் செட் வேணும். அதுதான் இப்படி எல்லாம் பேச தூண்டுகிறது. இப்போ இது எப்படி அப்படின்னா வதந்தியை பரப்பி விடுறது. இந்த வதந்தி என்பது காட்டுத்தீயை போன்றது. நீங்க வந்து பரப்பத்தான் முடியும், அதை அடக்கவே முடியாது. இப்போ இதை ராகுல் காந்தி எதிர்கொள்ளணும்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் எதிர்கொள்ளணும்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. ராகுலோ காங்கிரஸோ இதற்கு இந்தியா முழுக்க கூட்டம் போட்டு மறுப்பு சொன்னாலும் கூட இந்த வதந்தியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. வதந்தி அவ்வளவு மோசமானது, வெறுப்பு அவ்வளவு மோசமானது. அந்த வெறுப்பை வந்து இவர் பரப்பிட்டு இருக்கிறாரு. வெறுப்பு என்னும் இந்த தீ வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் வெறுப்பு பேச்சு பேசாதீங்க அப்படின்றத சொல்றோம். இப்போ நேத்து என்ன நடக்குது அப்படின்னா, சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த மரிய ஆலம்கான் அப்படின்னு ஆலம்கான் அப்படின்றவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து நாம் இவ்வளவு காலம் அமைதியாகவே இருந்திருக்கிறோம், ஆனால் இப்போது நாம் அமைதியை உடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அமைதியை எப்படி உடைக்க வேண்டும்? வன்முறையால் அல்ல, ஓட்டுக்களால் நாம் அமைதியை உடைக்க வேண்டும், ஓட்டுக்களால் நாம் நம்முடைய மௌனத்தை களைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஓட்டுக்களால் மௌனத்தை களைய வேண்டும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பிளவுபடுத்தக்கூடிய கருத்தை ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பிளவுபடுத்தக்கூடிய கருத்துக்களை இவர்கள் பேசி கொண்டிருப்பதை நாம் தடுக்க வேண்டும், இந்தியராக நாம் வாழ வேண்டும், அரசியலமைப்பு சாசனத்தை காக்க வேண்டும் என்றால் இந்த ஓட்டு என்னும் ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கின்ற ஒரே வழி. ஆகையினால் தோழர்களே, இந்த ஓட் ஜிஹாதில் நாம் எல்லாம் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஜிஹாத் அப்படின்றத வந்து புனித போர் அப்படின்ற இன்டர்பிரிட்டேஷன்ல பல இடங்கள்ல பல டெக்ஸ்ட்ல வந்து அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அந்த வார்த்தை வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பொருள் தரும். ஆனா ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்றதுக்கு வந்து வெவ்வேறு அர்த்தம்லாம் கிடையாது, ஒரே ஒரு அர்த்தம் தான். என்ன? அனுமார் வாழ்க. ஜெய் ஸ்ரீராம் மாதிரி ஜெய் அனுமார், அவ்வளவுதான். ஜெய் அனுமார்னு கோஷம் போட சொல்றாரு. எங்க கோஷம் போட சொல்றாரு? நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள உள்ள போவீங்க இல்லையா, உள்ள போகும்போது அந்த பட்டனை அமுக்குவீங்களே, அப்ப சொல்லுங்க ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு இவர் பேசுறாரு. இது மத விருப்பம் இல்லையா? இப்படி பேசி ஒரு ஓட்டு கேட்கிறாரு. ஓட்டு கேட்கறத தேர்தல் ஆணையம் மூடிட்டு வேடிக்கை பார்க்குது. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது அப்படின்றதுக்காக இந்தியர்கள் வந்து கோவப்படுறாங்க. கோவப்பட்டு கோர்ட்டுக்கு போனா கோர்ட் என்ன சொல்றது? தேர்தல் ஆணையம் அவங்க நேர்மையானவங்களுக்கு நீங்க அப்படிலாம் சந்தேகப்படக்கூடாது, அவ சொல்றது அப்படியே நீங்க கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை எதிர்த்து யாரு என்னதான் கேட்கறது? அப்ப இவர் பேசுனா சரி, அவங்க பேசுனா மட்டும் தப்பா? இப்ப அவங்க மேல ஐபிசி அஃபென்சஸ்ல வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நான் போய் அந்த அதே ஸ்டேஷன்ல மோடி பேசினதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், வழக்கு எடுத்துக்கிடுவாங்களா? மோடி பேசிய எத்தனையோ பிரச்சார இடங்கள்ல போய் வழக்கு பதிவு செய்ய முற்படுறாங்க. தமிழ்நாட்டுல சிபிஎம் போய் வழக்கு பதிவு செய்ய முற்படுது, காவல்துறையினர் மறுக்கிறாங்க. குஜராத்ல போய் வழக்கு பதிவு செய்ய முற்படுறாங்க, காவல்துறை பதிவு செய்ய மறுக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு போய் கொடுக்குறாங்க, மொட்டக்கெடுதாசி எழுது ஜேபி நட்டாவுக்கு. கோர்ட்டுக்கு போய் நிக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட்ல, இந்த கேஸே எடுத்துக்கிடக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்குது. அப்போ இந்தியா என்னும் ஜனநாயக அமைப்பே சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மோடியினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை உருவாக்கிட்டு தான் இவர் இவ்வளவு பொய்யும் சொல்றாரு. ஏன் இந்த பொய்யெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, இந்தியர்களை பிளவுபடுத்த வேண்டும். அவரால் தான் செய்த சாதனைகளை முன்வைத்து ஓட்டு கேட்க முடியல, தான் செய்த நலத்திட்டங்களை முன்வைத்து ஓட்டு கேட்க முடியல, இது எதுவுமே கை கொடுக்கலன்ற பட்சத்துல கடைசியில எதை கையில் எடுக்கிறாரு? பிரம்மாஸ்திரமாக இந்த நாட்டை பிளந்து விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவை கையில் எடுக்கிறார். இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியை விட கேவலமான ஒரு மனநிலையை பிஜேபி வைத்திருக்கிறது அப்படின்றதற்கு மிக தெளிவான உதாரணம். ஒவ்வொரு இடத்துலையும் போய்
ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒரு மாட்டை பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, என்ன அடுத்து வந்து பெங்களூருக்கோ அல்லது கொல்கத்தாவுக்கோ அல்லது மும்பைக்கோ வந்தாருன்னா ஏர்பாட்ஸ் ரெண்டு வச்சிருக்கீங்களா, ஒன்னா பிடிங்கிடுவான் அப்படி சொன்னாலும் சொல்லுவார். இப்படி ஆபாசமான அபத்தமான பொய்களைத்தான் மோடி அவிழ்த்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாரு. கிட்டத்தட்ட ஒரு பயில்வான்றாங்க மாதிரி நான் பேசுறத பேசிடுவேன், அந்த நடிகை இந்த நடிகர் தொடர்பு அப்படின்னு பேசிடுவேன். இப்ப அந்த நடிகிட்ட போய் நீங்க சொல்லுங்க பயில்வான் அப்படி சொல்லி பதில் சொல்லுங்க, இந்த நடிகிட்ட போய் நீங்க ஏன் பதில் சொல்லணும், நீ வாய்க்கு வந்து அவதூறு ஆபாசமா பேசிட்டு போவ, இன்னொருத்த வந்து பதில் சொல்லிட்டே இருக்கணுமா, உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய ஒருத்த வந்து அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துருக்கிறானே, அவன் என்ன செய்யறான் அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா தான் தெளிவான பதிலை இந்தியர்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில எடுபடுமானா, நிச்சயமாக எடுபடும். இதனால ஓட்டு விழுகுமானா, ஒரு கணிசமான அளவுக்கு அவருக்கு ஓட்டு விழும். ஆனால் இது மட்டுமே அவருடைய வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்க போவது கிடையாது. இது வெற்றி தோல்வி என்பதை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆபத்தை இந்தியாவிற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது வெறுமனே தேர்தல் பிரச்சனை அல்ல, இது இந்தியா இந்தியாவாகவே இருக்கக்கூடாது என்பதற்கான சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சுதந்திர போராட்ட காலத்தை போன்ற ஒரு காலம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது, அதைவிட மோசமான காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பாசிச அரசாங்கத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாசிசம் என்பதை நம்ம எல்லாம் என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, ஓவர் நைட்ல ஒரு ஹிட்லர் உருவாகிறது. ஹிட்லர்ஸ் ஆர் நெவர் மேட் இன் ஓவர் நைட். ஒரே இரவில் எந்த ஹிட்லரும் உருவாக்கப்பட்டது கிடையாது. முசோலினி ஒரே இரவில் உருவாக்கப்பட்ட ஆள் கிடையாது. ராஜபக்சேக்கள் ஒரே இரவில் உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்தியா மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எந்த ஜனநாயகமாக இருந்தாலும் அந்த ஜனநாயகத்தை மெல்ல 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 செல்லரித்து 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 உளுத்து போக வைத்து அதன் மீது ஏறி அமர்வதுதான் பாசிசம். இதுதான் ரொம்ப குரூசியலான விஷயம். நீங்க வந்து ஒரு மன்னராட்சி அப்படின்னா எடுத்தடுப்புல ஓவர் நைட்ல எல்லாத்தையும் அறிவிப்பாங்க அப்படி என்றாக்காது. ஜனநாயக அமைப்புல நீங்க முதல்ல வந்து சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. கட்டுப்பாட்டுக்குள் வராத அமைப்புகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் ஒண்ணு விரட்டி அடிப்பீங்க. விரட்டி அடித்ததற்கு பிறகு தனக்கு விசுவாசமானவர்களை அப்படியே பொருத்தி பாருங்க. இந்தியாவின் சுதந்திரமான அமைப்புகள் சிபிஐ ஐடி இடி என்ஐஏ இப்படி பல அமைப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே அதனுடைய பரிவாரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிக்காரர்களை ஒடுக்குவதற்கும் தன்னுடைய கூட்டாளிகளை பாதுகாப்பதற்கும் அந்த அமைப்புகளை பயன்படுத்துவாங்க. நடக்குதா? அதற்கு பிறகு அடிபணியாத அமைப்புகள் எதெல்லாம் அடிபணியாங்கிறது, தேர்தல் ஆணையத்துல ஒருத்தர் டிசன்ட் நோட்டு கொடுத்தார் 2019 மோடியினுடைய பிரச்சாரம் அப்படின்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசோக் லவாசா வந்து கொடுக்குறாரு. அதை வந்து பப்ளிஷ் பண்ண மறுக்குது தேர்தல் ஆணையம். அப்ப என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையரை நியமிக்கிற சட்டத்தையே மாத்துறாங்க. சி, இந்த பாசிசத்தினுடைய கொடுங்கோன்மையே என்ன அப்படின்னா, எல்லாமே சட்டப்பூர்வமா செய்வாங்க, கான்ஸ்டியூஷனே அதுக்கு பயன்படுத்துவான். அதுதான் இருப்பதிலேயே மோசடியான ஒன்று. ஒரு சிலர் இதனால் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஏமாந்தாங்குழிகள் தான் இந்தியாவையே இந்த பிஜேபியிடம் அடகு வைத்திருப்பவர்கள். அதனால் அவர்கள் எல்லாம் குற்றவாளிகளா அப்படின்னா இல்லை, ஆனால் அவர்கள் விழித்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. இவர்கள் விழித்து கொள்ளாவிட்டால் இவர்கள் எல்லாம் வரலாற்றில் இன்னைக்கு எப்படி ஜெர்மனியில் நாஜி அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை அந்த சமூகமே எதிரியா பார்க்குமோ, அந்த இடத்திற்கு இந்தியர்களாகிய நாம் நகரக்கூடாது. ஹிட்லர் சர்வாதிகாரி தான், ஆனா ஹிட்லருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலையும் செய்தது அந்த நாஜி படை. அந்த நாஜி படையில் இருந்த எவனையும் அந்த நாடு மதிக்காது. இன்றைக்கு நான் நாஜி படையில் இருக்கணும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தனால அந்த நாட்டுல வெளிப்படையா சொல்ல முடியாது, ஹிட்லர்ன்ற பேரை சொல்ல முடியாது. ஏன்னா சமூகம் அந்த அளவுக்கு அந்த ஹிட்லரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, யூதர்களை அவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறது. யூதர்கள் பிறர் மீது இப்போது செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு போக வேண்டாம், ஆனா அதற்கு முன்னாடி அந்த யூதர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை அங்கு நடந்திருக்கிறது. கூட்டம் கூட்டமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொன்றளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இன தூய்மைவாதம் அப்படின்ற பேர்ல ஒரு இன வெறி கொடூரங்கள் அங்கு அரங்கேறி இருக்கிறது. இதெல்லாம் எப்படி அரங்கேறிச்சு? ஓவர் நைட்ல அரங்கேறல. இந்த பாசிச பரிவாரங்கள், அந்த நாஜி பரிவாரங்கள் தான் இந்த வேலையை செய்தது. சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாஜியும் இதை செய்தான். பக்கத்து வீட்டுல ஒரு யூதர் இருக்கிறாரு அப்படின்னா, என் வீட்டுல யூதர் இருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டிய கருங்காலிகள் தான் இந்த பிரச்சனைகளை சமூகத்தில் பரவ விட்டது. அப்படி பரவ விடும் பாசிச கைகூலிகளாக நாம் இருந்து விடக்கூடாது. இந்த நாடு என்பது இந்தியாவாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணம். இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும்? பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக்காக இருந்தது. இஸ்லாமிக் ரிபப்ளிக்காக இருந்தாலும் கூட அதற்கு முதல் சுதந்திர தின உரையாற்றிய முகமது அலி ஜின்னா பேசியது, இது இஸ்லாமிக் ரிபப்ளிக்காக இருக்கலாம், ஆனால் இங்கு இந்துக்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பார்சிக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கான இடத்தை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு தெரிவித்தார். ஏன் அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க? அதற்கு பிறகு அந்த நாடு எப்படி போனது அப்படின்ற வரலாறுலாம் வேற விஷயம். ஆனா அந்த நாட்டை உருவாக்கி அந்த தலைவன் கொண்டிருந்த பார்வை என்ன அப்படின்ற ஒரு விஷயம், அதை டிக்ளேர் பண்ணும் பொழுது அவரே அதுல இருந்து முரண்படுகிறார், அவருடைய வாழ்க்கையே அதிலிருந்து வேறுபடுகிறது என்றாலும் கூட வெளிப்படையாக பேசும்போது யாராலும்
நாம் ஒரு இன தூய்மைவாதத்தை செய்ய போகிறோம்னு பேச முடியாது. மோடியும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. மோடி பேசுறத பாருங்க, வரும்பொழுது நான் எல்லாருக்குமான தலைவர், அவர் செய்கின்ற ஏதாவது ஒரு செயல் அனைவருக்குமான செயலாக இருந்திருக்கிறதா, மோடி செய்கின்ற ஏதாவது ஒரு திட்டம் அனைவருக்குமான திட்டமாக இருந்திருக்கிறதா, இடபிள்யூஎஸ்ஐ கொண்டு வந்து ரிசர்வேஷன்ன்ற கான்செப்டே கேவலப்படுத்தியது யார்? இந்தியாவில் வந்து ரிசர்வேஷன்ன்ற கான்செப்ட் எதனால் உருவாக்கப்பட்டது? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரிசர்வேஷன்ன்றது சாதி ஒழிப்பு வழிமுறை அல்ல. ரிசர்வேஷன் என்பது மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதிகார பகிர்வை உறுதிப்படுத்துவதற்காக. அதிகாரம் ஏன் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்? ஏன்னா இந்த அதிகாரத்துக்கு வரணும்னா கல்வி வேணும், கல்வி கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த அதிகாரத்துக்கு வரணும், அதற்கப்புறம் அந்த சமூகத்தையே அவன் முன்னேற்றி கொண்டு வரணும், இவ்வளவு வேலையும் உள்ள நடக்கணும். ஆனா இது எதுவுமே நடக்காம அவன் பூரா ஒடுக்கப்பட்டான். ஏன் ஒடுக்கப்பட்டான்? சாதியால ஒடுக்கப்பட்டான். அப்ப சாதியால ஒடுக்கப்பட்ட அவனுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை இந்த அரசாங்கத்திலையும் இந்த அமைப்புகள்லையும் உருவாக்கி தரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு மத அடிப்படையில் இருக்கிறதா அப்படின்னா, மத அடிப்படையில் இன்றைக்கு இல்லை, ஆனால் மதத்தை உள்ளடக்கக்கூடிய ஸ்கோப் இதுல இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது எதன் பேரால் கொண்டு வரப்பட்டது? யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவது. இடஒதுக்கீடு அப்படின்ற இது அமல்படுத்தப்படும் போது அதுல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா இல்லை. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? இடஒதுக்கீடு ஏன் பாலின அடிப்படையில கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்கல்ல, ஆனா கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? பெண்கள் என்பதற்காகவே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், அதனால் பாலின அடிப்படையில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம். இவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காகவே வஞ்சிக்கப்படுகிறார்கள். 14% மக்கள் தொகை கொண்ட இந்திய இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் 1.4% தான் இருக்கிறது அப்படின்னா அவர்கள் மதத்தின் பேரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு அந்த பேரால ரிசர்வேஷன் கொடுக்கறதுல என்ன சிக்கல்? ஆனா நீ இப்ப கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணுங்க. எதுக்கு சத்தியம் பண்ணணும்? எதுக்கு சத்தியம் பண்ணணும்? கொடுக்கணும்னு தானே கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். அவன் இஸ்லாமியரா இருந்தாலும் அவன் இஸ்லாமியனா இருக்கிறதுனால அந்த இடஒதுக்கீடு கொடுக்கல. அவன் இஸ்லாமியரா இருக்கிறதுனாலேயே அவன் பிற்படுத்தப்பட்டவனாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் இந்த சமூகத்தில் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். ஏன்? அவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவனாகவும் இஸ்லாமியனாகவும் இருப்பதன் காரணமாகத்தான். எந்த பிராமணி இஸ்லாமியனா மாறல. இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரும் பட்டியல் சமூக மக்களும் தான் இஸ்லாமியர்களாக மாறினாங்க. மாறினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கான சமூக இழிவுகள் நீங்கி விட்டதா அப்படின்னா நீங்கள. அப்போ அவன் எதனால் வஞ்சிக்கப்பட்டானோ அதன் பேரால் இன்னமும் அவனுக்கு வஞ்சனை நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவனுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்பதில் என்ன சிக்கல்? அதை ஏன் நான் எழுதித்தரணும்? எழுதித்தரக்கூடாது, எழுதித்தர முடியாது. எதிர்காலத்தில் நாம் இந்த கேள்வியை எழுப்போம் அப்படின்ற காரணத்தினாலதான் இன்னைக்கே சமூகத்தை துண்டாடுவதற்காக இந்த மோசடி வேலையை மோடி அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மைக்காக. அவர் இஸ்லாமியரா இருக்கிறாருன்றதுனாலே கொடுக்கல. அவர் இஸ்லாமியரா இருக்கிறாருன்றதுனாலேயே அவனை நீ இன்னும் பேக்வேர்டாவே வச்சிருக்க இல்லையா, அதற்காக கொடுக்குறோம். சோ அதுவும் பேக்வேர்ட்னஸ்க்கான சர்டிபிகேட் தான். அந்த பேக்வேர்ட்னஸுக்கு அவருக்கான ரிசர்வேஷனை கொடுக்கறதுல இந்தியா எந்த காலத்திலும் தயக்கம் காட்டக்கூடாது. அப்படி தயக்கம் காட்டக்கூடாது அப்படின்றதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பெரிய வேறுபாடு. இந்தியா இப்படியான நாடாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்லிட்டு போனார் இல்லையா? ஜின்னா நீங்க சொன்னது போய் ஜின்னா, நாங்க இந்தியாவை இஸ்லாமியர்களுக்கு சமமான ஒரு நாடாக வைத்திருக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறோம், அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் சொன்னதை நாங்கள் பொய்ப்பித்து காட்டிவிட்டோம், இந்த இந்தியா மக்களுக்கான இந்தியா, இந்துக்களுக்கான இந்தியா அல்ல. இந்துக்களாகிய மக்களுக்கும், முஸ்லீம்களாகிய மக்களுக்கும், சிறுபான்மையினராகிய மக்களுக்கும், எல்லாருக்குமான நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதானே இந்தியாவுடைய கமிட்மெண்டா இருக்க முடியும். அந்த கமிட்மெண்ட்டத்தான ஒவ்வொரு தடவையும் ஐநா சபையில போய் பேசிட்டு வர்றோம். அந்த கமிட்மெண்ட்டத்தான உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் போய் பேசிட்டு வர்றோம். ஆனா இந்தியாவுக்குள்ளன்னு வரும்போது காங்கிரசுடைய தேர்தல் இருக்கையில ரெண்டு வரி நேற்று சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மைனாரிட்டிஸுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும். அதுக்கு கோவப்படுறாங்க. உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுல உனக்கு என்ன? அவன் இந்தியாவில 14% இருக்கிறான் அப்படின்னா அதற்கான ப்ரொபோஷனலான ஒரு ரெப்ரசன்டேஷனை உள்ளுக்குள்ள கொடுக்கறதுல என்ன சிக்கல்? யாருடைய இடம் இதுல பறிபோக போகிறது? இந்துக்களின் இடம் பறிபோக போகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்களின் இடம் அப்படின்னு நீ சொல்றதே முதல்ல மோசடியான ஒரு கான்செப்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல 42,000 போஸ்டிங்ஸ் வேக்கண்டா இருக்கு. யாரோட சீட்ஸ்? ஓபிசி எஸ்சி எஸ்டியினுடைய சீட்ஸ் வேக்கண்டா இருக்கு. 17.95% 2014 இருந்து எஸ்சி ரெப்ரசன்டேஷன் 2021 17.01% குறைந்து இருக்கிறது. இதுக்கு யாரு காரணம்? இந்த மோடி தான காரணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்படுகின்ற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பையும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பையும் தடுத்து நிறுத்தினது யாரு? இந்த மோடி அரசாங்கம் தானே. இதற்கு எதிராக குரல் கொடுத்தது யாரு? விசிகாவை சேர்ந்த தொல் திருமாவளவன் அவர்களும் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் தானே இதற்காக குரல் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல திணறீங்களே,
இன்னைக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் நலத்திட்டம் செய்ய போறேன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த சலுகைகளை, ரயிலில் பயணம் செய்வதற்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த கன்செஷனை தடுத்து நிறுத்தினது யாரு, இந்த மோடி அரசாங்கம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வஞ்சனைகளையும் செய்தவராக மோடி இருக்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் இழைக்கப்பட்ட அநீதிக்கு காரணமானவராக மோடி இருக்கிறார், அதற்கு எதிராக இந்தியா பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னா வளங்களை பகிர்ந்தளிப்போம் அப்படின்ற பேர்ல வந்து உங்க வீட்டையெல்லாம் சூறையாட போகுது காங்கிரஸ் சொல்றாரு. நீ கொடுக்கறிய பிஎம்ஏஒன்ற பேர்ல வீடு கட்டி கொடுக்கறியே, அதுக்கு பெனிபிஷியரி எப்படி செலக்ட் பண்ற? சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் 2011 அடிப்படையில பெனிபிஷியரி செலக்ட் பண்ற, அந்த பெனிபிஷியரி லிஸ்ட எடுத்து கொடுத்தது யாரு? காங்கிரஸ். அதே மாதிரி இன்னொரு பெனிபிஷியரி லிஸ்ட செலக்ட் பண்றதுக்கு ஏன் கூடாது? இந்தியாவில் இன்னும் வீடற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இந்தியாவில் இன்னமும் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் இன்னமும் தண்ணீர் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் இன்னமும் வீடுகளில் அடிப்படையான சில விஷயங்கள், இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லையும் செல்போனோ அல்லது லேப்டாப்போ ரொம்ப அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது, புழக்கத்தில் இருக்கிறது? வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா, கிரைண்டர் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா? இவனுங்க கொண்டு வந்தாங்களே ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுன்னு, அதுல சொன்னாங்களா இல்லையா வீடு வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தா உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, உன் வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உனக்கு ரேஷன் கார்டுல இதெல்லாம் கிடையாது சொன்னாங்களா இல்லையா? எப்படி சொன்னாங்க? அதுக்கான காரணம் எங்க இருந்து வருது? 2011 சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுத்ததை வச்சுதானே நீ இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்யற, இவ்வளவு பேர் வீட்டுல இதெல்லாம் இருக்கு, அதனால இவங்க எல்லாம் சுபிக்ஷமா இருக்கிறாங்க, இதை தவிர்த்து இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் செய்வோன்னு சொல்லி கான்செப்டை உருவாக்குறது எதன் அடிப்படையில? இதன் அடிப்படையில தானே. அதை திருப்பி எடுப்பேன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற மாட்டை புடுங்கிடுவான், உங்க கழுத்துல இருக்கிற தாலியை புடுங்கிடுவான். எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாரு. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் மக்களுடைய விளங்கி கொள்வதற்காக சொல்றேன். சிவாஜி தபாஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல வந்து ஆதிசேஷன் ஒரு ஆள் இருப்பாரு, அந்த ஆள் இருந்து ரஜினி வந்து பல்கா அடிச்சுட்டு போயிருவாரு. ஆதிசேஷன் இருந்த பணத்தை சிவாஜியாக நடித்த ரஜினிகாந்த் பிடுங்கிட்டு போயிட்டாருன்றதுக்காக மக்கள் கோவப்பட்டாங்களா? மக்கள் என்ன செஞ்சாங்க? கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுற? ஏழைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன் யார்கிட்ட இருந்து பெருசு ஏழைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க? அதுல மருதமுத்துக்கால டிரைவரா வருவார் இல்லையா, அந்த டிரைவர் வச்சிருந்த டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டா கிழிச்சு இன்னொருத்தனு பிரிச்சு கொடுத்தாரா? அந்த டிரைவர் வச்சிருந்த 100 ரூபாய் ரெண்டா கிழிச்சு ஆளுக்கு பாதியா கொடுத்தாரா? இல்ல இல்ல. ஆதிசேஷன் இருந்து புடிங்க கொடுக்கறத பார்க்கும்போது மக்கள் சந்தோஷப்படுறான். ஏன் சந்தோஷப்படுறான்? அது ஏன் காசு, ஏன் காசு அங்க சேர்ந்துருக்கு. எப்படி சேர்ந்துச்சு? 16 லட்சம் கோடி அம்பானிக்கும் அதானிக்கும் பெரு முதலாளிகளுக்கும் நீ வந்து ரைட் ஆஃப், அதாவது வாராக்கடனா எழுதி வச்சிருக்கிறாங்களா? நீ இப்படி எழுதி வச்ச வாராக்கடன் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கிற? ஏன் லெஜர்ல இருந்து எடுத்து வாராக்கடனை எழுதி வைக்கிற? ஏன் முட்டு கிளவி 10 கிராம் தண்டட்டியை அடமான வச்சுட்டு திருப்ப முடியல அப்படின்னா தண்டட்டியை ஏழை விடுற ரியா இல்லையா? நகைக்கடன் வைத்து விட்டு அந்த நகைக்கடனை திருப்ப முடியாதவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுது இல்லையா? நகைக்கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்கள் லிஸ்ட் போடுது. அந்த நகையை வந்து போட்டோ எடுத்து போட்டு இந்த நகை இந்த தேதியில நீங்க எந்த பேங்க்னாலும் போங்க, ஒரு நகையோட போட்டோவை போட்டு இந்த நகை ஏலத்துக்கு வருகிறது. போடுறானா இல்லையா? ஏன் போடுற? நியூஸ்பேப்பர்ல போடுறாங்க. ஏன் வருது? ஏன் வருது? அவன் வாங்கின காசை திருப்பி கட்டல. எங்கேயாவது நீங்க அதானி இந்த கடனை திருப்பி கட்டல ஸ்டேட் பேங்க்ல, அதானி என்கிட்ட இவ்வளவு வாங்கியிருக்காரு இவ்வளவு கட்டல, அதனால அதானியோட இந்த பிளாட்டை நான் ஏல விடுறேன் இன்னைக்கா பாத்துறீங்களா? அதானியோட ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் எடுத்து நான் ஏல விடுறேன் பாத்துறீங்களா? அதானியோட போர்ஷே எடுத்து நான் ஏல விடுறேன் பாத்துறீங்களா? பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வாரா கடனை எழுதி வச்சிருவோம். என்ன யாரா போட்டு காசு? நான் வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியல அப்படின்னா இருக்கிற காசை சுரண்டி சுரண்டி எடுக்கிறான், நெகட்டிவ் பேலன்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்றான். ஏன் அக்கௌண்ட்லேயே ஒரு அக்கௌண்ட் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான்? இப்போ நெகட்டிவ் பேலன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு நாம் இருந்தும் கூட இருக்கிற காசை சுரண்டிக்கிட்டே இருக்குது இந்த பேங்க். ஆனால் நம்ம காசை சுரண்டி யார் கொடுத்துருக்கா அப்படின்னா அம்பானி கொடுத்துருக்கான். 23,000 கோடி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்த பணம் யார்கிட்ட இருக்கு? 14 லட்சம் கோடியா அதானிட்டு இருக்கு, அம்பானிட்ட இருக்கு, டாட்டாட்ட இருக்கு, பிர்லாட்ட இருக்கு. எப்படி போய் சேர்ந்துச்சு? ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் எடுத்து பணத்தை நீ உற்பத்தி செய்து கொடுக்கல. பேங்க்ஸ் வந்து பணத்தை உற்பத்தி செஞ்சு கொடுக்கல இல்லையா? உற்பத்தி செய்யறது யாரு? ரிசர்வ் பேங்க். உற்பத்தி செய்யற பணம் யாருக்கு வந்து சேருது? பல்வேறு அமைப்புகளின் மூலமாக மக்களுக்கு வந்து சேருது. திருப்பி பேங்குக்கு இது எப்படி வருது? மக்கள்கிட்ட இருந்த காசு திருப்பி பேங்க்கு வந்து சேருது. அதை நீ தூக்கி யாரு கொடுத்துருக்க? அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்ட. கொடுத்ததை திருப்பி வாங்கினியா? இல்ல, நான் வராதுன்னு எழுதி வச்சுட்டேன். சரி, வராதுன்னு எழுதி வச்சதை என்னைக்காவது திருப்பி வாங்கியிருக்கியா? இல்ல இல்ல, அது வராதுன்றதுனால தான் எழுதி வச்சிருக்கோம், நாங்க தள்ளுபடி பண்ணல, வராக்கடனா எழுதி வச்சிருக்கோம். இப்படி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அதானிட்டையும் அம்பானிட்டையும் குவிந்திருக்கிற சொத்துக்களுக்கு உரிய வரியை போடுவேன்னு சொன்னா உங்களை பூரா வரி போட்டு காங்கிரஸ் கொல்ல போகுது. காங்கிரஸ் உனக்கு எனக்குமா வரி போடுறேன்னு சொல்லிச்சு, உனக்கு எனக்கும் போட மாட்டேன்னு சொல்லுது. நீதான போட்ட 2 இட்லிக்கு 8% GST போட்டது நீதான போகுது.
சானிடரி நாப்கினுக்கு 12% ஜிஎஸ்டி போட்டு வச்சிருந்தது நீ தானே. அதுக்கப்புறம் பல விமர்சனம் வந்ததற்கு பிறகுதான் அதை நீக்கிற. ஆனா இதுதான் ஜனநாயகம். ஒன்னு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை திருத்திக் கொள்வதுதான் ஜனநாயகம். ஆனா இவன் வந்து ஜனநாயகத்துக்காக இதை திருத்திக்கல, ஐயையோ இதுல போட்டு நம்மளை வெடுவெடுன்னு வெடுக்க போறாங்க அப்படின்றதுக்காக திருத்திட்டு வேற எதுல ஏத்துறது அப்படின்னு பார்த்து கைத்தறி நெசவு பொருட்கள்ல ஏத்தி வச்சிருக்கிற, கடையில விற்கிற மாவு பாக்கெட்ல ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கிற, இட்லி பொடிக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கிற, மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ணு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கிற, என்னத்தை வாங்கினாலும் நான் ஜிஎஸ்டி 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 ஜிஎஸ்டின்னு கட்டிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு நான் இந்த நாட்டுல என்னதான் பண்றேன்? இந்த கொடுக்குற காசெல்லாம் நீ எனக்கு என்னத்தான் திருப்பி தந்துட்டேன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்பேன்ல. கொடுத்த காசுக்கு ரோடு வர மாட்டேங்குது, வாங்குற காசை நீ வாங்கிட்டு போயிடுற, ஸ்டேட் கவர்மெண்ட்ட கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மாட்டேங்கிற, என்னதான் பண்ற? அதானிக்கு ரைட் ஆஃப் பண்றேன், அம்பானிக்கு ரைட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இருக்கிய தவிர எனக்கு எதுவும் வந்து சேரலையே. ஒன்றும் இல்லை, நீ என்ன சொல்லியிருக்கணும், நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்னென்னு லிஸ்ட் போட்டிருக்கணும் இல்லையா? ராகுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து வளம் இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள். நீ என்ன சொல்லியிருக்கணும், ராகுல்ஜி யூ ஆர் ராங், என் மக்கள் என்ன நினைச்சிட்டீங்க, 10 வருஷம் நான் ஆட்சி செஞ்சிருக்கேன், இத்தனை பேர் மாச வருமானம் இவ்வளவா மாத்திருக்கேன், இத்தனை பேரை பட்டினி இருந்து மீட்டிருக்கேன், இத்தனை பேர் இன்னைக்கும் பசி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை சொல்ல முடியல. இல்லை வீடு கட்டி கொடுத்தேன்னு சொன்னா மாநில அரசு காசு கொடுக்குது, சோறு போட்டேன்னு சொன்னா மாநில அரசு காசு கொடுக்குது, நீ சொந்தமாக ஒன்றுமே செய்யலை, வாங்குற காசை பூரா வச்சுக்கிட்டு என்னதான் பண்றேன்னு நாங்கள் கேட்குறோம், அதைத்தான் ராகுல் காந்தி கேட்குறாரு. உடனே திசை திருப்புறதுக்காக புலி வருது புலி வருதுன்ற மாதிரி, ஐயோ திருட வரா திருட வரா திருட வரான்னு மக்களை பயமுறுத்தி அடிப்படை பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பும் வேலை தான் மோடி செய்து கொண்டிருப்பது. ஆக்சுவலா இப்போ நீங்க சொன்னீங்க பாஜக எப்ப அரசியலுக்கு வந்ததுல இருந்து, இயக்க அரசியல இருந்து கட்சி அரசியலுக்கு வந்ததுல இருந்து அவருடைய கொள்கையில இயக்க அரசியலா, இயக்கம் எல்லாம் சொல்லாதீங்க, அதை இயக்கத்துக்கு அது பெரிய அவமானம். ரைட், அவங்க ஒரு கேங்கு. ரைட், இல்ல அவங்க கொள்கை ஒண்ணு வச்சிருக்காங்க, அது கட்சி ரீதியா வந்து தேர்தல் அரசியல் மூலமா நிறைவேற்ற பாக்குறாங்க, அதன் வழியில தான் இப்ப வரைக்குமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் எதிர்ப்பு பேச வரைக்குமே இப்படிதான். இப்போ பிஜேபி வந்து அதனுடைய கொள்கையில இதாப்பா என் கொள்கைன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ எதிர்கட்சிகளாகட்டும் இல்ல ஜனநாயக சக்திகளாகட்டும் எல்லாமே இதுக்கு எதிராக செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இதில் தொடர்ந்து நம்ம இது எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை இது ஒரு நீண்ட கால சிக்கல், இது தேர்தலோட முடிய போகிற பிரச்சனை அல்ல. இந்தியாவையே துண்டாடும் நோக்கத்தில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதனால இது தேர்தலோட முடிய போகிறது அல்ல, தேர்தலை தாண்டிய சிக்கல். இது வந்து எதிர்கட்சிகளோட பொறுப்பு மட்டும் அல்ல, சாமானியர்களாகிய எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. சக இஸ்லாமியர்களை வெறுத்து ஒதுக்கும் செயலை எவன் செய்தாலும் அவன் இந்த பாசிசத்துக்கு துணை போகிறவன் தான். நாட்டில் இருக்கக்கூடிய சக ஏழைகளுக்கு வளங்கள் பிரித்தளிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாம் இந்த பாசிசத்துக்கு துணை போகிறவன் தான். உங்ககிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற நிலத்தை யாரும் பிடுங்க போறது கிடையாது. என்ன இருக்கு பிடிக்கிட்டு போறதுக்கு? இவர் அப்படியே கொடுத்து தள்ளிட்டாரு, இந்தியா முழுக்க எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு, பிரிச்சு கொடுத்தலான்னு அவர் திருப்பி பிடிக்கிட்டு போக போறாரு. நீ ஒன்னும் பிரிச்சு கொடுக்கல, பிடிங்கிட்டு போற அளவுக்கு நீ ரிசர்வேஷனும் கொடுக்கல, வளத்தையும் கொடுக்கல, சம்பாத்தியத்தையும் கொடுக்கல. விலைவாசி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நம்ம வருமானம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மறுபடியும் மறுபடியும் மத வெறுப்புன்னு மத வெறுப்பு அரசியல பேசி கொண்டிருப்பதை எதிர்க்க வேண்டியது எதிர்கட்சிகளின் வேலை மட்டுமல்ல, இது இந்தியாவின் கடமை. எதிர்கட்சிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, காங்கிரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, திமுகவுக்கு பொறுப்பு இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, இவர்கள் எல்லாம் வேலை செய்ய வேண்டும், மக்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பில் தான் இந்தியா இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்தியாவாகவே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிடிஆர் சொன்னதுதான், இந்தியா வந்து ஒரு அதிசயம், இந்த அதிசயத்தை நாம் வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அதிசயத்தை அலங்கோலப்படுத்த நினைக்கிறது பிஜேபி. இந்த அலங்கோலப்படுத்த நினைக்கும் பிஜேபியின் கைகளில் இந்தியாவை மீண்டும் சிக்க வைக்க கூடாது. இந்த பிஜேபி கையிலிருந்து ஆட்சி மாறிவிட்டாலும் கூட இந்த சங் பரிவார கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்ன்ற மிஷினரி முழுக்க கரப்ட் ஆயிருக்குது, இது முழுக்க மாற்றியமைக்கப்பட வேண்டும். அது ஓவர் நைட்ல சாத்தியப்படக்கூடியது அல்ல, அது ஒரு பெரிய ப்ராசஸ். சமூகம் என்னவாக இருக்கிறதோ அதற்கேற்றார் போலத்தான் ஒரு அரசாங்கத்தால செயல்பட முடியும். அப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் முதல்ல செய்கிற வேலை சமூகத்தை தனக்கேற்றார் போல பதப்படுத்தி கொள்ளும் வேலையை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்து வைத்திருக்கக்கூடிய வேலையை உடைத்து எரிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. மத வெறுப்புணர்வை தூண்டுவதன் மூலமாக மனிதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களை உசுப்பி விட்டிருக்கிறார்கள். அந்த மிருகங்களை ஒழித்து கட்டி மீண்டும் அகிம்சை பாதைக்கு திரும்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அகிம்சை என்பது காந்தியின் அகிம்சையாக இருக்க வேண்டும், அந்த அகிம்சை என்பது இந்தியாவுக்கானதாக இருக்க வேண்டும். அகிம்சை அப்படின்னா இம்சை செய்யாதிருத்தல்,
ஹிம்சை அப்படின்னா வந்து தாக்குறது அந்த அர்த்தத்துல வரும். அது செயலால் மட்டுமல்ல, சொல்லாலும் கூட பிறரை தாக்காத ஒரு நிலை இருக்க வேண்டும். ஒருத்தர் ஜிகாதுன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ இந்தியா விட்டு விரட்டணுன்ற ரேஞ்சில் பேசுறீங்க. ஒருத்தர் ஜிகாதுன்னு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்றதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் நலத்திட்ட செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஒரே ஒருத்தர் ஜிகாதுன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்ற கான்செப்டே எதிர்க்கிறவனா இருக்கியே, அப்படி எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்ப. யாரோ ஒருத்தர் எங்கோ ஒன்று சொன்னதை வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசுற, ஆனா மோடி பேசுனதை இந்தியா முழுக்க உன் ஆளு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஜெய் பஜ்ரங் பலின்றத ஓட்டு போடும் போது சொல்லு நீ மோடி சொல்றாரு, அந்த பக்கம் போய் ஜெய் ஸ்ரீராம்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொரு பக்கம் ஜெய் சியாராம்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் முக்தி பாரத்னு குத்திட்டு ஓட்டு போடுங்கன்றான், இன்னொரு பக்கம் வந்து இந்துக்களாகிய நாம் இந்துக்களாக ஓட்டு போட வேண்டும்னு பேசுறான், இன்னொரு பக்கம் போய் இஸ்லாமியர்களுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்துருவாங்க அதனால இந்துக்களே உஷார் அப்படின்னு பேசுறான். இதெல்லாம் பேசக்கூடிய இந்த நாட்டில் ஒரே ஒருத்தர் ஜிகாது சொல்லிட்டாருன்றதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனை பகைவரை போல பார்க்க வைக்கிறது இருக்குல்ல, இது ஆபத்தானது. இந்த ஆபத்துக்கு எதிராக இந்தியா ஒன்று திரள வேண்டும். இந்தியா கூட்டணி அல்ல, இந்தியா என்கின்ற இந்த நாடு ஒன்று திரள வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. தமிழ்நாடு தான் நல்லா தானே இருக்கு, எதுக்கு திருப்பி திருப்பி தமிழில் பேசிட்டு இருக்கீங்க, அங்கிட்டு போய் இங்கிலீஷில் பேசணும், அங்கிட்டு போய் ஹிந்தியில் பேசணும், இல்லை. தமிழ்நாட்டிலும் அந்த பகைமை உணர்வை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பது போல தமிழ்நாடு பாதுகாப்பாக இன்று இருக்கலாம், ஆனால் நாளையும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வெறுப்புக்கு எதிரான அன்பை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பை விதைத்தது போதும் என்று நினைத்து விட்டால் நட்ட அன்பு மரங்களை எல்லாம் வெறுப்பு வேறறுத்து விடும். அந்த வெறுப்பை வேறறுக்க மீண்டும் மீண்டும் நாம் அன்பை விதைத்து கொண்டே இருப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி.